நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை நான் உனது தாய் இல்லை என்றால் உனது தேவைகள் என்னவென்று நான் எவ்வாறு அறிவேன்? நான் உன்னை ஈன்றெடுக்காதவளாக இருக்கலாம் மகனே. உன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தவள் நான் அல்லவா? தாம் என்னை ஈன்றெடுக்கவில்லை எனில் உண்மையில் என்னை ஈன்றெடுத்தவர் யார் தாயே? நான் யாருக்கு பிறந்தவர்? ஈன்றெடுத்த தாய் யார்? எனக்கு பதில் கூறுங்கள் தாயே. அது பற்றி அறியோம் மகனே. வாரிசு இன்றி யாம் தவித்து வந்தோம். அனுதினமும் கங்கை தாயிடம் ஒரு வேண்டுதலை வேண்டி வந்தோம். புத்திர பிராப்தம் வேண்டுமென்று மன்றாடினோம். அன்றொரு நாள் கங்கை தாயும் கருணை காட்டினாள். மூங்கிலால் கட்டப்பட்ட சிறு பரிசலில் நீ எம்மிடம் வந்து சேர்ந்தாய். அதை யாம் கங்கை தாயின் பிரசாதமாய் ஏற்றோம். எனில் நான் யாருடைய புதல்வன் தந்தையே? நான் அந்த விவரம் அறியேன் மகனே. அஸ்தினாபுரத்து வாசிகளில் அனைவரும் வாசுதேவர் விஷ்ணுவுடைய அவதாரம் என்கின்றனர். அவர் ஒன்றை உரைத்துள்ளார் என்றால் அதில் உண்மை குடிகொண்டிருக்கும் மகனே. அந்த நம்பிக்கை உள்ளது. இன்று வரை இந்த உலகம் ராதையின் மகன் என்றே என்னை அறிந்து வந்தது. இனி அது யாருடைய மகன் என்று என்னை அறியும்? எனக்கு பதில் கூறுங்கள் தாயே.
விடையளியுங்கள் மகாமந்திரியாரே. என்னை மன்னித்தருடங்கள் வாசுதேவரே. அமைதியை ஏற்படுத்த இயலும் என்று நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஆனால் தமது அவமானத்திற்கு காரணமானேன். தாம் எத்தவரும் இழைக்கவில்லையே. யுத்தம் அழிவை ஏற்படுத்த வல்ல அதை தடுத்து நிறுத்தும் செயல் உச்சிதமானதே ஆகும். ஆனால் அம்முயற்சி வீணாகிவிட்டதே. நம்மால் இயன்றவரை எடுத்துரைத்தோம். ஆனால் வழங்கப்பட்ட அறிவுரை சிலர் செவிகளுக்கு எட்டவில்லை. இனி அதை தடுப்பதற்கு இயலாது. யுத்தத்திற்கான காலம் நெருங்கிவிட்டது. அதி விரைவாக அதற்கான களமும் நிச்சயிக்கப்பட்டு அஸ்தினாபுரத்திற்கு அது குறித்த ஓலையானது வந்து சேரும். மாதா, தம் அதிதியாக இருந்ததை பாக்கியமாக கருதுகிறேன். தாம் இங்கிருந்த தினங்கள் எமது வாழ்வின் ஆனந்தமான தருணங்கள். உத்தரவு தாருங்கள். யுத்தத்திற்கு முன்பாக தமது புதல்வர்கள் ஆசை பெற தம்மை தேடி வருவார்கள். எனது 5 புதல்வர்களை ரட்சிக்க வேண்டியது உன் கடமை கிருஷ்ணா. எனக்கு அவர்களை பற்றிய கவலை இல்லை. மற்றவரை பற்றி தாம் கவலை கொண்டால் தாமே அந்நபரிடம் சென்று தர்மத்தின் வழிபற்று எடுத்துரையுங்கள். மழை வேண்டி பலர் தவம் புரிவர். ஆனால் கார்மேகமானது வண்ணமயில் தன் அழகு தோகையை விரித்ததால் வந்ததென்றே கூறுவார்கள். புறப்படுகிறேன். நான் விடைபெறுகிறேன். தாம் அதிரதனுக்கும் மாதா ராதைக்கும் பிறந்தவர் அல்ல. தாம் ராஜமாதா குந்தியின் புதல்வர். உண்மையில் தாம் இறைவன் சூரிய நாராயணருடைய புதல்வர் ஆவீர்கள். ராஜமாதா குந்தியே தம்முடைய அன்னையாவார்கள். பாண்டவர்களாகிய தாம் அங்க தேசத்து அரசரை தமையனாக ஏற்கலாம். மகனே, நீ என்னை உன் தகையாக ஏற்கலாம் அல்லவா? Thank you.
ஜனனத்தின் புகழை ஆபரணமாக அணிந்து கொள்ளும் ராஜகுமாரர்களை நினைவில் கொள்ளுங்கள். நடக்கவிருக்கும் போரில் அனைவருக்கும் தம்முடைய ஜனனத்தை நினைவு கூறுவேன். அர்ஜுனா, யுத்த களத்தில் நாம் சந்தித்தோமே, ஆனால் உன்னுடைய மரணமானது என் கரங்கள் கொண்டு நிகழும். சூரியனின் புத்திரனை சுட்டெரிக்கும் வேதனை தீ ஆறுதல் சொல்லையா வருவாரோ? துன்பக்கடலில் துவழுகிறான் அங்க தேசத்து அரசனிவன் விதியை அறிவானா? ஐயனே, வாசுதேவருக்கும் இரு தாய்கள் உள்ளார்கள் என்று கேள்விப்பட்டேனே. வாசுதேவரும் தன்னுடைய இரு தாய்க்கும் சமமான மரியாதையை வழங்கியுள்ளாராம். தாம் இந்த நிகழ்வை எதற்காக தம்முடைய மேலா துயராக கருதுகிறீர்கள் ஐயனே? எந்த பிம்பத்தில் குருதியை பெருக்குவதற்கு கூரான கணைகளை சீராக்கி வந்தேனோ அந்த பிம்பம் இன்று தடாகத்தில் தெரியும் என்னுடைய பிம்பம் என்றறிந்தேன். என்னுடைய நெஞ்சில் நான் கணையை பாய்ச்சினால்தான் தடாக பிம்பத்தின் நெஞ்சத்தில் குருதி பெருகும். நான் சாய்ந்தால்தான் அது சாயும். இவ்வாறு ஒரு நிலையில் எவ்வாறு இருதயம் அமைதி கொள்ளும் விஷாலி? நான் வாழ்வனைத்தும் போராடி வந்தேன். என் திறமைக்கு கௌரவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அகிலத்தை எதிர்க்க துணிந்தவன் நான். பல அவமானங்களை சகித்து மரணத்தையே வென்றவன் நான். ஆனால் இன்று ஏற்பட்டுள்ள நிலையை எண்ணினால் அவை அவசியமற்றது என்று தோன்றுகிறது. ஐயனே, தாம் யாரை பற்றி கூறுகிறீர்கள்? அர்ஜுனன், எனது அவமானங்களின் மறு உருவமாக நான் அர்ஜுனனை கருதினேன். என்னுள் மீண்டும் மீண்டும் நான் உரைத்தது ஒன்றே, நான் என்று அந்த அர்ஜுனனை வதைக்கின்றேனோ அன்று தாழ்ந்த குலத்தில் பிறந்த ஒரு வீரனாலும் புகழ்ச்சியை அடைய முடியும் என்ற உண்மையை இந்த அகிலத்திற்கு எடுத்துரைக்க எண்ணினேன். ஆனால் அந்த அர்ஜுனன் என் சகோதரன் என்ற உண்மை அறிந்தேன். அவன் என்னுடைய அனுஜனாவான். எவ்வாறு என் கரம் உடன் பிறந்தவனை சாய்க்கும்? நான் ராதையின் மகன் அல்ல. இந்த நிலையில் நான் என்ன செய்வேன் விருஷாலி? என் திறமைக்கு கௌரவம் தந்த எனது மித்திரனாவான் துரியோதனன் எவ்வாறு அவனை என் சத்ருவாக்குவேன்? நேற்று வரை அர்ஜுனனை சத்ருவாய் எண்ணியிருந்த நெஞ்சம் இது. அவனிடத்தில் இன்று எவ்வாறு சிநேகம் கொள்வேன்? ஏன் இந்த நிலையை வாசுதேவன் வழங்கினான்? செஞ்சோற்று கடன் தீர்க்க நெஞ்சுரம் கொண்டு புறப்படுகையில்
வாசுதேவன் என் வில்லை பறித்துக் கொண்டான். அர்ஜுனன் என்னுடைய சகோதரன் ஆவான். நான் எவ்வாறு அவனை வதைப்பேன்? எவ்வாறு நான் அவன் நெஞ்சத்திற்கு கனை தொடுப்பேன்? விஷாலி, வழி தெரியாது தவிக்கின்றேன். உடன் பிறந்த சகோதரர்களை எவ்வாறு இந்த நெஞ்சம் சத்ருக்களை ஏற்கும்? விஷாலி, தம்பியர் ஐவரின் சிரங்களை நான் என்னுடைய சரம் கொண்டு சாய்க்க வேண்டுமா? அயனி, 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 தம் மனதில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் இந்த இன்னலை தோற்றுவித்தவர்கள்தான் சரியான பதிலினை வழங்க இயலும். அயனி, அயனே, தாம் குந்தி தேவியிடம் இது பற்றி வினவுங்கள். இதற்கு ஓர் சரியான பதிலினை வேண்டுங்கள். நிச்சயம் தமக்கு ஓர் பதில் கிடைக்கும். இதற்கு ஓர் சரியான பதிலினை வேண்டுங்கள். நிச்சயம் தமக்கு ஓர் பதில் கிடைக்கும். ஜகம் மீதி நின் நடப்பவை எல்லாம் நம் விதியின் விளையாட்டா? யார்தான் அறிவாரதனை? நொடிதனில் மாறிடுமே. மகாராணி அவர்களே, இந்த தாமரை பூக்களை கொண்டு அஸ்தினாபுரத்தில் முதலாவதாக தம்மை வரவேற்க எண்ணினேன். தாம் இவ்வாறு மௌனம் காத்தால் இப்புஷ்பங்களை தாம் ஸ்வீகரிக்க விருப்பம் கொள்ளவில்லை என்றறிவேன். கணம் தனிலே நிதர்சனங்கள் மாறும், கனவு போலவே காட்சிகள் மாறும். கண் முன் நடப்பது மாயை காட்சி, காணல் நீருக்கு யார்தான் சாட்சி? Oh.
சாதுக்கள் உள்ளீர்களா? யாசகர்கள் உள்ளீர்களா? பிக்ஷை வேண்டுபவர்கள் உள்ளீர்களா? எவரும் வரலாம். என் கரம் கொண்டு தானத்தை சுவீகரித்து எனக்கு அனுக்கிரகம் தாருங்கள். மகனே கர்ணா, யாசகம் பெறுவதற்கும் பிக்ஷை பெறுவதற்கும் உன் தாயானவள் வந்திருக்கிறாள். தானம் வேண்டி வந்திருக்கின்றேன். தானம் வழங்குவாயா எனக்கு? மகாயந்தம் துவம்